ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பேராசிட்டமால் ப்ளஸ் அசிக்ளோஃபினாக் ஜீரோடால்பி மாத்திரையினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர்ஸ் ஏன் இந்த மாத்திரையை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாத்திரை எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற விவரத்தை தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் ஏன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதில் என்ன பயன்கள் இருக்குது, பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, இதை சாப்பிட்றதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, இந்த மருந்து வந்து வலியில் இருந்து, வீக்கத்திலிருந்து, ஜுரம் காய்ச்சலில் இருந்து, நோய் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுலேருந்து, முடக்குவாதம் இன்ஃபெக்ஷன்லேருந்து இந்த மருந்து வந்து நம்மளை பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை வேறு சில விஷயத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, எலும்பு வலி, அப்புறம் தசைகள் தசை பிடிப்பு, அப்புறம் பேக் பெயின், முதுகு வலி, அப்புறம் பல்லு வலி, அப்புறம் காது வலி, அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் தொண்டை வலி, இந்த எல்லாத்துக்குமே இந்த மருந்தை வந்துட்டு டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வலி, அப்புறம் வீக்கம், அப்புறம் உங்களோட நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவு டோசேஜும் வந்து சேஞ்ச் ஆகும், டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி எடுக்கிறது தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். அடுத்து, இந்த மருந்து நம்ம சாப்பிட்றதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து பொதுவாகவே ஒரு வலி நிவாரணியாக தான், பெயின் கில்லராக தான் வந்துட்டு செயல்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இன்ஃபெக்ஷன்னால் ஜுரம், இல்லை கை கால் வீக்கம், இல்லை மூட்டு வீக் மூட்டில் வந்துட்டு தசை பிடிப்பு, இல்லை தசைகள் வந்துட்டு வலி, இல்லை எலும்பில் வந்துட்டு அடிபட்டு அதில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது, இல்லை முதுகு வலி, இல்லை பல்லு வலி அப்படின்னா, இல்லை காது வலி, இல்லை த்ரோட்டு வலி, தொண்டை வலி, இந்த மாதிரி இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இங்கே ஏற்படக்கூடிய வலிகள்லேருந்து நம்மளை குணமடைய செய்ய இந்த மருந்து வந்து ஒரு நல்ல பெயின் கில்லராக, வலி நிவாரணியாக வந்து செயல்படுது. ஸோ இந்த மாத்திரையை வந்து உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, எல்லா வலியிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கை வந்து, உங்களுடைய ஹெல்த்து வந்து நல்ல ஆரோக்கியமாகவும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த மாத்திரை வந்துட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து, இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னென்னு தெரிஞ்சுப்போம். இந்த மாத்திரையினுடைய பொதுவான சைடு எஃபெக்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுக்கிறது, கொமட்டல் ஏற்படுது, இல்லை அடி வயிற்றில், இல்லை வயிற்றில் வந்துட்டு பெயின் ஏற்படுவது, அப்புறம் லூஸ் மோஷன் ஆகுறது, நெஞ்செரிச்சல், இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படுவது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன சைடு எஃபெக்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் சைடு எஃபெக்ட் வரும். அதே மாதிரி அவங்கவுங்களுடைய உடம்பினுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப இந்த சைடு எஃபெக்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த சைடு எஃபெக்ட் வராது. ஸோ உங்களுக்கு சைடு எஃபெக்ட் சிவியராக இருக்குது அப்படின்னா, உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதுக்கு மாற்று மருந்தை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஜீரோ டால்பி எடுக்கிற எல்லாருக்குமே, பல்லு வலியால், காது வலியால், தொண்டு வலியால், மற்ற உடம்பு வலியால் பாதிக்கப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜீரோ டால்பியை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும், இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.